apt-get commands யூஸ் பண்ணி Debian based operating systemsல எப்படி ஒரு package install பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். Previous videoல dpkg அப்படிங்கற command யூஸ் பண்ணி ஒரு package எப்படி install பண்றது அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். So dpkg and apt இந்த ரெண்டு commandsக்கும் என்ன வித்தியாசம் அப்படினு பாத்தீங்கன்னா, dpkgல நீங்க ஒரு package-ஐ manual-ஆ download பண்ணி install பண்ணனும். But apt இல்லனா apt-get இந்த commands யூஸ் பண்ணி நம்மளால ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ரெட் ஹேட் பேஸ்ட் ஃப்ளேவர்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, எம் அண்ட் டிஎன்எஃப். எம் அண்ட் டிஎன்எஃப்ஓட சேம் ஒர்க்கிங் நேச்சர் தான் இந்த ஏபிடி அண்ட் ஏபிடி கெட் கமாண்ட்ஸ்க்கும். ஸோ இதை என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஏபிடி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஒரு பேக்கேஜ் நேமை கரெக்டாக மென்ஷன் பண்ணி என்டர் கொடுக்குறேன் அப்படின்னா, பேக்ரவுண்டில் ஸோ அந்த பேக்கேஜுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ரெபாஸ்ட்ரியை சர்ச் பண்ணி இன்டர்நெட்லேருந்து எனக்கு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும். ஸோ இதுதான் டிபிகேஜிக்கும் ஏபிடிக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். ஸோ இது வந்து சிமிலர் டு ரெட் ஹாட்ல எம் அண்டு ஆர்பிஎம் கமாண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். டிபிகேஜி வந்து ஆர்பிஎம் கூட கம்பேர் பண்ணிக்கலாம், அண்ட் எம்முக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிடியை கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏபிடி அண்ட் ஏபிடி கெட் இந்த ரெண்டு கமாண்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப் டு உபுண்டு 16 வரைக்கும் ஏபிடி கெட் கமாண்ட் தான் டிஃபால்ட் பேக்கேஜ் மேனேஜராக இருந்தது. இந்த ஏபிடி கெட் கமாண்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் வந்து ஆஸ் ஏ யூஸராக நம்ம யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ உபுண்டு 16 அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, யூசர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஏபிடி அந்த அப்படிங்கிற கமாண்ட் கூடயும் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏபிடி கெட்டும் ஒர்க் ஆகும், ஏபிடி கமாண்டும் ஒர்க் ஆகும். பட் ஏபிடி கமாண்டில் லிமிட்டட் பேக்கேஜஸ், லிமிட்டட் மீன்ஸ் நம்ம யூசர் ஆஸ் எ யூசராக நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோமோ ஸோ அந்த ஆப்ஷன்ஸோட இந்த கமாண்ட் ஏபிடி அப்படிங்கிற கமாண்ட் இருக்கும். பேக்ரவுண்டில் ஏபிடி கெட் கமாண்டும் இருக்கும். ஸோ இந்த ஏபிடி கெட் கமாண்டை நம்ம ப்ரோக்ராம்ஸ்லையோ இல்லை நம்ம ஏதாவது ஸ்கிரிப்டில் ரன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஸ்கிரிப்ட்ஸ் கூட இந்த கமாண்டை வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் எ யூசராக நான் வந்து ஏபிடி கமாண்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏபிடி கெட் கமாண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட விஷ் தான். ஸோ பட் அதோட கான்செப்ட் வந்து இதுதான். ஸோ ஏபிடியில் மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும், ஏபிடி கெட்டில் ப்ரோக்ராம் ஆப்ஷன்ஸும் கூட சேர்ந்து இருக்கும். அண்ட் இந்த ஏபிடி இல்லை ஏபிடி கெட் இந்த ரெண்டு கமாண்டோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் அண்ட் ரெபாசிட்ரி ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் சிடிசி ஏபிடி சோர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெபாசிட்ரி கான்ஃபிகரேஷன் ஃபைல். அண்ட் சோர்ஸ் லிஸ்ட் டாட் டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது ரெபாசிட்ரி ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோல்டரில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்லர் டு ரெட் ஹாட். ஸோ ரெட் ஹாட்டில் இடிஎஸ்ல எம் அப்படிங்கிற ஃபோல்டர் கீழே இருக்கும், அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி அப்படிங்கிற ஃபோல்டர் கீழே இருக்கு. இப்போ இந்த ஏபிடி இல்லைனா ஏபிடி கெட் கமாண்டை யூஸ் பண்ணி லைவ்ல நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கமாண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நான் சூடோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ஏபிடி அப்டேட், ஏபிடி ஸ்பேஸ் அப்டேட். இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த உபுண்டு மிஷினில் இல்லை டெபியன் பேஸில் நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலுமே, ஸோ அதில் இருக்கக்கூடிய ரெபாசிட்ரிஸில் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேக்கேஜ் டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி வச்சுக்கும். ஸோ நான் ஏபிடி அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ நான் என்டர் கொடுத்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட இந்த உபுண்டு மிஷினில் என்னென்ன ரெபாஸ்ட்ரிலாம் இருக்கோ ஸோ அந்த ரெபாஸ்ட்ரியோட ஆரிஜின் சர்வரை காண்டாக்ட் பண்ணி பேக்கேஜஸ் எல்லாமே லேட்டஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கமாண்டு உங்களோட சிஸ்டமில் எந்த பேக்கேஜுமே இன்ஸ்டால் பண்ணாது இல்லை அப்டேட் பண்ணாது, இது ஜஸ்ட்டு ரெபாஸ்ட்ரியை மட்டும் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கும். ரிஃப்ரெஷ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, லேட்டஸ்ட் பேக்கேஜஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலோட கொண்டு வந்து வச்சுக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கமாண்ட் வந்து ஏபிடி அப்கிரேட். இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ஏபிடி அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஏபிடி அப்கிரேட் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட ரெபாஸ்ட்ரியில் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்க பேக்கேஜோட செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட எஸ்எஸ்ஹெச் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குது, இல்லை என்ஜினக்ஸ்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, இல்லை அப்பாச்சின் பேக்கேஜ் இருக்குது, இந்த பேக்கேஜ் கரண்ட்டாக என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 2 அப்படிங்கிற வெர்ஷனில் என்னோட அப்பாச்சி சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு, பட் ரெபாஸ்ட்ரியில் நான் ஏபிடி அப்டேட் கொடுத்த உடனே 3 அப்படிங்கிற வெர்ஷன் வந்து ஃபெச் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா டீட்டெயிலு, ஸோ அந்த பேக்கேஜை இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஏபிடி அப்கிரேட் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் பேஸ்டு சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஏபிடி அப்டேட் கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை, லேட்டஸ்ட்டு பேக்கேஜஸ் எல்லாமே ரெபாஸ்ட்ரியில் ரிஃப்ரெஷ் ஆகிக்கும். ஸோ சிங்கிள் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் லேட்டஸ்ட் பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட்
இந்த ஏபிடி அப்கிரேட் அப்படின்னு கொடுத்து ஃபுல் சிஸ்டமே நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு உங்களுக்கு டவுன் டைம் எல்லாமே தேவைப்படும். ஸோ கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். நான் இப்போ ஏபிடி அப்கிரேட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 477 MB வந்து ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போது, அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 16 MB வந்து அடிஷ்னலாக என்னோடய டிஸ்க் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நான் இப்போ நோ கொடுத்துட்றேன். பட் ரெக்கமெண்டடாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மந்த்லி ஒன் டைம் உங்களோட உபுண்டு பேஸ்டு மிஷின் எல்லாத்தையும் ஏபிடி அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஏபிடி அப்கிரேட் அப்படிங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் இருக்கக்கூடிய பேக்கேஜஸ் எல்லாமே அப் டு டேட்டுக்கு இருக்கும். அடுத்ததாக ஏபிடி இன்ஸ்டால் அப்படிங்கிற கமாண்டை வந்து பார்த்துடலாம். இந்த ஏபிடி இன்ஸ்டால் கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்ஜினெக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ என்ஜினெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு வெப் சர்வர். அப்பாச்சி அப்படிங்கிறது எப்படி ஒரு வெப் சர்வரோ அதே மாதிரி என்ஜினெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெப் சர்வர். கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இது பேக்ரவுண்டில் என்ஜினெக்ஸோட ரெபாஸ்டரியை கான்டாக்ட் பண்ணி ஸோ அந்த பேக்கேஜோட டீட்டெயில் வந்து எனக்கு ஷோ பண்ணுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 697 KB வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நான் ஒய் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி சில பேக்கேஜஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சர்வீசஸே வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டாப் இந்த மாதிரி யூட்டிலிட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சர்வீசஸுமே இருக்காது. ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வெப் சர்வர் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கான்செப்ட். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினெக்ஸாக இருக்கட்டும் இல்லை அப்பாச்சி. ஸோ இந்த டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டூல்ஸுக்குன்னு ஒரு சர்வீஸ் இருக்கும். அந்த சர்வீஸ் ரன் ஆனால் மட்டும்தான் உங்களால் அந்த வெப் சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன், அந்த சர்வீஸோட ஸ்டேட்டஸை செக் பண்ணுறேன். ஸோ கரண்ட்டாக நான் வந்து வெப் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் என்னோட சிஸ்டமில் என்ஜினெக்ஸ் பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிருச்சு. ஸோ இந்த இன்ஸ்டால் ஆன பேக்கேஜை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த dpkg-s அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி கூட நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த என்ஜினெக்ஸோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா /etc என்ஜினெக்ஸ். ஸோ இதுக்குள்ளே இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு சூடோ அப்படின்னு கொடுத்துட்டு apt ரிமூவ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ஜினெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இன்ஸ்டால் பண்ணணும்னா இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்கணும், ரிமூவ் பண்ணுன்னா ரிமூவ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பேக்கேஜோட நேமை மென்ஷன் பண்ணணும். ஸோ ரெட் ஹாட்ல நம்ம சொன்ன மாதிரியே தான். ஸோ இதுலேயும் நீங்கள் எக்ஸாக்டாக என்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போறீங்களோ அந்த பேக்கேஜோட நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த பேக்கேஜோட நேம் வந்து தெரியல அப்படின்னா, நீங்கள் இப்போ என்ஜினெக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா என்ஜினெக்ஸோட ஃபாரமுக்கு போயிட்டு உபுண்டுல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே கமாண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கமாண்டில் உங்களுக்கு எக்ஸாக்டாக பேக்கேஜோட நேம் வந்து இருக்கும். நான் இப்போ என்டர் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்த உடனே ரிமூவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. ஒய் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இதில் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, என்ஜினெக்ஸ்னால் என்ஜினெக்ஸ் மட்டும் இன்ஸ்டால் ஆகாது. ஸோ என்ஜினெக்ஸோ டிபெண்டன்சிஸ் இல்லை வந்து சப் டூல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே சேர்ந்து தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் dpkg-s அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ டிபிகே என்ஜினெக்ஸ் இஸ் நாட் இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எரர் வந்து வருது. பட் நான் இப்போது என்னோட ETC-ல என்ஜினெக்ஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் பண்ண போது எனக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் க்ரியேட் ஆனிச்சோ அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே அப்படியே இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த என்ஜினெக்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, நான் ஏபிடி ரிமூவ் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சர்வீஸ் அந்த டூல் மட்டும்தான் ரிமூவ் ஆகுமே ஒழிய இந்த பேக்கேஜஸ் எதுவுமே ரிமூவ் ஆகலை. நீங்கள் க்ளீனாக அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, என்ன அப்படின்னா பர்ஜ். நான் இந்த பர்ஜ் ஆப்ஷனை பற்றி ஆல்ரெடி dpkg கமாண்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன்.
ஸோ இன்ஜினக்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா apt purge அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். purg purge அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு என்ஜினக்ஸ்ன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஸ்டார் அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா என்ஜினக்ஸ் ரிலவெண்ட்டாக இன்ஸ்டாலாக இருக்கக்கூடிய எல்லா அடிஷ்னல் பேக்கேஜஸையுமே சேர்த்து வந்து ரிமூவ் பண்ணிடும். அகெயின் நான் வந்து எல்எஸ் கமெண்ட் கொடுத்து ஸ்லாஷ் இடிசி என்ஜினக்ஸ் அப்படிங்கிற பார்த்தா வந்து நான் லிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படிங்கிற வார்னிங் வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த பர்ஜ் கமெண்டை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது ஓவராலாக அதோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸும் சேர்ந்து ரிமூவ் ஆயிரும். பட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டேட்டா ஃபைல்ஸுக்கு எதுவுமே ஆகாது. டேட்டா ஃபைல்ஸ் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி கோடை வந்து ஸ்லாஷ் வேர் www.html இந்த பாத்தில் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த பாத்தில் நீங்கள் வச்சுருக்க கோடு வந்து ரிமூவ் ஆகாது. ஒன்லி கான்ஃபிகரேஷன் ஃபைல் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். எதுக்காக இந்த ஆப்ஷன் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் கோடு வந்து நீங்களாக டெவலப் பண்ணி வச்சுருப்பீங்க அதுவுமே சேர்ந்து ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம். ஏன்னா உங்களோட கோடு வந்து டெலீட் ஆயிரும். ஸோ அதனால் இந்த பேக்கேஜ் என்னென்ன டூ கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்னு ஜென்ரேட் பண்ணிச்சோ அதை மட்டும் அதுவே ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதுதான் ரிமூவுக்கும் பர்ஜுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். ஸோ அடுத்ததாக ஏபிடி லிஸ்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. நான் கொடுத்துட்டு என்ஜினக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ என்ஜினக்ஸோட டீட்டெயிலை வந்து எனக்கு ஷோ பண்ணும். ஸோ நான் எந்த டீட்டெயில் எந்த பேக்கேஜோட நேமே கொடுக்காமல் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னோடய சிஸ்டமில் இன்ஸ்டாலாக இருக்கக்கூடிய எல்லா பேக்கேஜஸுமே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ். அண்ட் அதே மாதிரியே ஏபிடி ஐஃபன் ஐஃபன் லிஸ்ட்டு அப்கிரேடபிள் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. சாரி லிஸ்ட் ஐபன் ஐபன் அப்கிரேடபிள். ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நம்ம ஏபிடி அப்டேட் அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏபிடி அப்டேட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா நிறைய பேக்கேஜ் வந்து ரெப்பாஸ்ட்ரி வந்து ரிஃப்ரெஷ் ஆகிருக்கும். ஸோ அதாவது லேட்டஸ்ட்டு பேக்கேஜஸோட டீட்டெயிலை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த அப்டேட் கமாண்டை கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்னென்ன பேக்கேஜ்லாம் அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னா ஏபிடி லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்கிரேடபுள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கரண்ட்டாக உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கக்கூடிய பேக்கேஜஸில் எதெல்லாம் அப்கிரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஏபிடி இல்லைனா ஏபிடி கெட் கமாண்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள், கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி ஏபிடி கெட் கமாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் ஒர்க் ஆகும், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ அதுலேயுமே நம்மளால் ஏபிடி கமாண்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்தோமோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்லி திங் இது வந்து ப்ரோக்ராமிங் லெவலில் நம்மளால் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ்.